இங்க நிறைய பேர் ஃபெயில் ஆகி ஏன் பின்னாடியே போயிட்டாங்கன்னு தெரியுமா? அவங்க பலத்தை உணராம அடுத்தவங்க பலத்தை பார்த்து பயந்து போனதுனாலதான். இங்க அவன் லைஃப்க்கு அவன் தான் ஹீரோ, அவன் பலம் அவனோடது. எனக்கு ஒரு பலம் இருந்தா உனக்குன்னு ஒரு பலம் இருக்குண்டா. அந்த பலம் தான் உன் நம்பிக்கை. நீ எதை நம்புறியோ அதுலயே ஸ்ட்ராங்கா நில்லு. இந்த வெற்றிங்கிறது தானா வந்து உன் கால் கீழே வந்து உட்காரும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு த பிஜிஎஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 1:2 மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒன்லி லாங் கவர் மட்டும். நமக்கு ஷார்ட் ரேஞ்ச் இருந்தால் ஷார்ட் ரேஞ்ச் நம்ம ஆடுவோம், அதனால் ஒன்லி லாங் கவர் மட்டும்னு சொல்லி நம்ம ஜெகே கேமரையும் வாத்தி பையனையும் பிடிச்சி போட்டாச்சு. ஆப்பனண்ட்டில் நம்ம ஒன்று, அவனும் ரெண்டு. அவனும் அடிச்சு போடுவானோ பத்திய காரணம் அவனும் என்ன சொல்கிறது. இங்கே பாருங்க, வர்றதுக்குள்ளே அடிக்கிறானோ. இதுக்கே ரெண்டு பேரும் ஒரு சைடில் இருக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம ஓரளவு அடிப்போம் லாங்கில், ரொம்ப இல்லைனா கூட பார்த்துக்கலாம். ஜெயிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கை இருந்தது லாங்கு ஆடுற, அதனால் ஆடல. அது இல்லாமல் கண்டென்ட் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்டை ஸ்பிட் பண்ண வச்சு வீடியோ போடலான்னு பார்த்தேன். ஏன்னா நம்ம கேம் வீடியோ போட்டான்னா சுத்தமாக மொபைல் செட் ஆகாது. இதுக்கே செட் ஆகலை பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்த நூபுவாக்கு நூபு மாரி ப்ளே பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும். அதெல்லாம் உடனே நீ ஒரு அல்ட்ரா பாட்டு ஆடுன்னு கமெண்ட்டை போட்டு போடாதீங்க. மொபைல் சரியில், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நம்மளும் பிளேயர் தான். இப்போ அங்கே கேம் எப்படி இருந்ததுன்றதை பார்க்கலாம். அது இல்லாமல் வேறு எப்படியாவது வீடியோ போடலாமா, இல்லை இதே மாதிரி கேம் ப்ளேவே 1:1, 1:2 ஷார்ட் ரேஞ்ச் ஆடுறது இந்தமாரி போடலாமா? போடலான்ட்டு இருக்கேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நம்ம கேம் ப்ளேவையும் நீங்கள் பார்த்த மாதிரியாச்சு, எவ்ரிடே ஒவ்வொரு வீடியோவும் போட்ட மாதிரியாச்சு. ஸ்பிட் பண்ண தான் எவனாவது ஒருத்தன் டெய்லி சிக்குனானா பரவாயில்ல. இன்றைக்கி ஃப்ரெண்டு கிடச்சான், அவன் நாளைக்கெலாம் ஸ்கூல் போயிடுவான், சண்டேன்றதால வீட்டில் இருந்தான். இந்த பாருங்கள், கேமர் பையனுக்கு டவர் கிடைக்கலையாட்டுக்கு சடாருன்றான் படாருன்றான் அடிச்சு விட்டான். மோசம் பண்ணுறானுயா? சரி வாங்க, வீடியோ ஃபுல்லாக வாய்ஸ் கொடுக்கலாமா என்னன்றது ஒன்றும் தெரியல. 18 நிமிஷம் வீடியோ, அதனால் ஃபுல்லாக வாய்ஸ் கொடுக்கணுமா? மியூசிக் ஆட் பண்ணி விட்ருலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாதிக்கிட்டே மியூசிக் ஆட் பண்ணிருவேன் மேபி. ஆனால் பொய்யானமல் தான், அது தெரிஞ்சது தான். வீடியோ எப்படி இருந்ததுன்றது பாருங்கள். வேறு மாதிரி கேம் ப்ளே போயிட்டு இருந்திருக்கோம். அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் அடிச்சு போட்டானோ, செகண்ட் ரவுண்டு AC18 வாங்கியாச்சு. இட்டு க்ளோவால் இல்லை, க்ளோவால் கொடுத்தானோன்னா நல்லாயிருக்கும். கொடுப்பானோ நம்ம பிள்ளையோ தான், அடிக்க மாட்டானோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளோவால் கொடுப்பானோன்னு நினைக்கிறேன். பச்சை பாட்டு லாங் கவர் பண்ணுறான்னா டபுள் பேரில் தூக்கி நிற்கிறான் பாருங்கள் வாத்தி பையன். என்ன பண்ணுறது அவன்லாம் விஷ்ணு, வால் கொடுப்பானோன்னு நினைக்கிறேன். மேபி கேமர் பையன் வரான், வால் கொடுப்பானோ, வால் கொடுக்க போகிறான். ரைட்டு, போடாடே தம்பி, செல்லக்கிட்டே போடா போடா. ஓகே வாங்க, இந்த கேம் பிளே எப்படி இருந்து இருக்குன்றதை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணுறதுக்கே நம்ம இப்படி தான் ஆடுவோம். இதுதான் நம்மளோட கேம் பிளே. ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக்கு கமெண்ட்டு போடுங்க. எதாக இருந்தாலும் கமெண்ட்டு போட்டு விடுங்க. எப்படி கேம் ப்ளே இருந்ததுன்றது மறக்காமல் கீழே கமெண்ட்டு போடுங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ராபாட்டு மாரி கேம் ப்ளே பண்ணுறேன். வாழ்வேலான்னு இல்லை, மொபைலில் மூமெண்ட்டே கிடைக்கல, ஸ்லோவாக இருக்குது மொபைல் கொஞ்சம். ஸ்பெட்டில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், பார்த்தாலே தெரியுது நல்லா தான் போகுது அப்படின்னு நீட்டாதீங்க. உடனே அந்த இடத்துலலாம் கொஞ்சம் லாக் மாதிரி இருந்தது, எனக்கு அப்படி தான் பார்த்துது, அது எப்படின்னு தெரியலை. சரி வாங்க, இப்போ கீழே இருக்கானோ அடிச்சு போடலாமா? பச்சா பாட்டுங்க வாத்தி பையனுக்கெலாம் எந் யாராவன் டே வாத்தி டெஸ்டிகளில் அடிக்கிறானா? அவனுக்கு சுடையாக தெரியாது ஏன் லாங் கவரில். அதில் அந்த நம்பிக்கையில் தான் 1:2 போட்டேன். கேமர் பையன் தான் சுட்டா சுடுவான் அப்படின்ட்டு. இந்த பையனால் வாத்தி அடிச்சு போட்டா வந்துட்டு அவன் என்ன கதைன்னு ஒன்றும் புரியலையே. எத்தனை நாள் கோவம் என்னான்னு ஒன்றும் தெரியலை. 2 ரவுண்டு அடிச்சு போட்டானோ, மோசம் பட்டானோ. சரி வாங்க, எப்படியாவது அடித்தாகணும். 1:2 போட்டாச்சு, சாவு. ஐயோ, ஒருத்தரை போட்டாச்சு. இப்போ கேமர் பையன் மட்டும்தான் இருக்கான்னு நினைக்கிறேன் மேபி. ஆமாம், கேமர் பையன் மட்டும்தான் இருக்கான். அவனை பாருங்க, மொட்டடி அடிக்கிறான். இன்னும் ஒன் டேப்பே விட மாட்டேன்டியா. கேம் பிளேவே நல்லா இல்லை, எனக்கே தெரியுது நல்லா இல்லைன்றது. நல்லா அப்படியே இப்படி வீசுனா ஒரு 1 டேப் கிளியராக விடணும். அதை விட்டுப்பட்டு ஒரு 360 வியூ கூட திரும்பலை இந்த ரவுண்டுலாம். மொபைல் சரியில, அது இல்லாமல் நம்ம ப்ளேவும் கொஞ்சம் மோசமாகிடுச்சு. கொஞ்சம் இல்லை ரொம்ப.
உங்களுக்கு எந்த மாடுலேஷனில் வருமோ அதே ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இப்படி புதுசாக ட்ரை பண்ணுறன்ற பேரில் தான் அவ்வளோ கேவலமாக ஆடிட்டு இருக்கேன். என்ன கதைன்னு ஒன்றும் தெரியலை. அதை தூக்கினு இதை தூக்கினு எம்பி பெட்டியெலாம் தூக்கினு ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதனால் நம்ம பிளே மறந்து போச்சு, நல்லா இல்லை. செய்வாங்க நம்ம வீடியோ எப்பயும் போல் லாங் கவர் பண்ணி அப்படி இப்படின்னு நம்ம குழப்பிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாத்தி பையனை பிறந்தாச்சு, வந்தாயா சிக்கிறான், ஒரு ரவுண்ட் அடித்தல டெசர்ட்டுக்குள்ள செத்துப்போ. நான் கேமர் பையன் மட்டும் இருக்கான், அவன் இருக்கிறதுல மோசமானவன், அவன் தான் மேபி டஃப் மாரி. ஒன்றும் வாத்தி பையன் ஷார்ட் ரேஞ்ச் ஆடுவான், நல்லா ஆடுவான். இந்த கேமர் பையன் ரெண்டுமே ஆடுவான், அதனால தான் கொஞ்சம் டஃப்பாக போகுது. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓப்பனில் நின்னாலும் அடிச்சு போடலான்னு பார்க்குறேன், ஒன்றும் நிற்க மாட்டான். நாட்டுக்கு பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் மாரி பூனைக்குட்டி கத்துறது இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. பூனை ஒன்று வீட்டில் குட்டிப்பட்டுருக்கேன், அதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது பண்ணுற வேலை வேறு தாங்க முடியல, அதனால் என்ன பண்ணுறது. வீடியோ அப்லோட் பண்ணணுமா? 18 நிமிஷம் வீடியோ நம்ம மொபைலுக்கு ஒரு 1 ஹவராவது பிடிக்கும் இதை ரெடி பண்ணி போடுறதுக்கு. அதனால் பூனைக்குட்டி கத்துறது அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. நம்ம கேம் பிளே எப்படி இருந்ததுன்றது மட்டும் பாருங்கள். ஓபி ஷார்ட்ஸும் இந்த ரவுண்டில் ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். மேபி விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு இடத்த பர்மனெண்ட் கவர் எடுத்து மட்டும்தான்ப்பா நம்ம ஆடுவோம். சும்மா இந்த மூமெண்ட்டை போட்டு அடிக்கிறது 360 வியூவில் அடிக்கிறதுலாம் இல்லை. ஒரு இடத்த நின்னோமா பர்மனெண்ட் கவர் எடுத்தோமா பாட்டு மாரி அடித்தாலும் சரி, அடிக்கிறோமா இல்லையா அதான் கணக்கு. அங்கே பார்த்தீங்களா இல்லையா, சொன்ன உடனே உழுது. அடுத்தவன் சொல்கிறான்றதுக்காக உங்களோட கேம் பிளேவை மட்டும் மாற்றிக்காதீங்க. பாட்டு மாரி ஆடினாலும் சரி, எப்படி ஆடினாலும் சரி, உங்களுக்கு எப்படி வருமோ அப்படியே ஆடுங்க. வேறு என்ன சொல்கிறது, ரேங்க்டு கேம்லாம் இன்னும் இந்த சீசன் ஸ்டார்ட் ஒன்றே போகல, ரொம்ப கொடுமையாக இருக்குது. மொபைல் வேறு அடிக்கடி சல்லி கொடுத்துருச்சு, இல்லைன்னா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி போயிருந்துருக்கலாம். இப்போ ஒரு 400 பாயிண்ட்கிட்ட இறங்கிடுச்சு நேற்று, அது பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக கேம் பிளே பண்ணால் போயிடலாம் ஸ்டார் ஒன்று, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் என்ன சொல்கிறது, 18 நிமிஷம் என்ன பேசுகிறதுனே ஒன்றும் தெரியலை. ஃபுல் வீடியோ பற்றி பேசலான்னு பார்த்தாலும் அதுவும் ஆகாது, செட் ஆகாது. பேசாமல் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பேசலாமா, இல்லை மியூசிக் போட்டு விட்டுடலாமா என்னன்றது தெரியல. மியூசிக் போடலாமா என்னன்றதை மறக்காமல் கேட்கமெண்ட் பண்ணுங்கள். நான் மியூசிக்கே போட்டு விட்டுறேன். எதாக இருந்தாலும் வீடியோ எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கேட்கமெண்ட் போட்டு விட்ருங்க. 1:2 ஆட்ருக்கேன், அடுத்து வேறு ஏதாவது 1:2 இந்த கன்னை வச்சுட்டு ஆடுங்க. ஒவ்வொரு கன்னையும் வச்சு ஆட வேண்டியதான். இந்த கன்னில் எத்தனை ரவுண்ட் அடிக்க முடியுது அப்படின்ற மாடுலேஷனில், எம்பி பட்டி வச்சு எத்தனை ரவுண்ட் நம்ம அடிக்கிறோம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியதான். அதாவது எம்பி பட்டினா எம்பி பட்டி மட்டும் ஒரு மேட்ச் ஃபுல்லாக, யூஎஸ்பிலாம் அது சும்மா ஃப்ரீயாக கொடுப்பானா அதை விடுங்க. யூஎம்பினா யூஎம்பி மட்டும், M1887 மட்டும், M10னா M10, அந்த மாதிரி எந்த கன்று இருக்குதோ அதை மட்டும், ஒரே ஒரு மேட்ச் ஃபுல்லாக ஒரு கன்று மட்டுமே வச்சு ஆடுற மாடுலேஷனில் பார்த்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி வீடியோ போடலாம். வீட்டில் 1 or 2, 3, 4 வீடியோ கூட இந்த மாடுலேஷனில் போடுவோம். பார்த்துப்போம், 1:1, 1:2ன்ற மாடுலேஷனில் போடுவோம். ஸ்பெட் பண்ண மட்டும் ஒன்று அது சிக்கனானா நல்லாயிருக்கும். வீடியோ முடிச்சா நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே வாய்ஸ் கொடுக்க கூட ஒரு டிஸ்டர்பாக இருக்குது, பூனை வேறு வந்து மீன் இருக்குது, அதனால் அது ஆகாது. நான் மியூசிக்கை போட்டு விட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்டை போட்டு விடுங்க, லைக்கு சப்ஸ்கிரைபர் ஷேர் எல்லாம் பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.